பத்து பதினஞ்சு வருஷம் குஜராத் முதல்வர், இன்னைக்கு இந்திய பிரதமர். இந்தியாவில் இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரியான காம்பினேஷன்ல வேற ஒருத்தர் கிடையாது. ராகுல் காந்தியில இன்னைக்கு வரைக்கும் அரசு பொறுப்புல இருந்ததே கிடையாது. அதுக்கு நேர ஆப்போசிட் மோடி. அவரை வந்து கொஞ்சம் பேர் சர்வாதிகாரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ தமிழ்நாடு நம்ம மாதிரி ஸ்டேட்ல வந்து கோ பேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுக்கு சார் பண்றாங்க? இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா அதை டூரிசத்தோட கனெக்ட் பண்ணி அது எல்லா சீசன்லையுமே எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிற மாதிரியா கொண்டு போய் இன்னைக்கு வந்து அன்பிலேயபிள் 8 crores சார் வணக்கம். வணக்கம். மோடி ஒரு சாய்வாளிலிருந்து ஒரு 3 term சிஎம், 3 term பிஎம், அரசியல்ல தோல்வியே இது வரைக்கும் சந்திக்கல. இந்த ஃபினாமினனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார்? ஒரு பெரிய வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார் என்னன்னா, மோடியினுடைய அரசியல் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் 15 years ஒரு சாதாரண தொண்டர், ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா இந்த மாதிரி. அடுத்த 15 years கட்சியினுடைய பல்வேறு முக்கிய பொறுப்புகள் வகிக்கிறார். அதுக்கு அடுத்த ஒரு 10-15 வருஷம் குஜராத் முதல்வர், இன்னைக்கு இந்திய பிரதமர். இந்தியாவில் இன்னைக்கு தேதிக்கு இந்த மாதிரியான காம்பினேஷன்ல வேற ஒருத்தர் கிடையாது. இது வந்து பிரசாந்த் கிஷோரோட அப்சர்வேஷன். ஸோ இது தாங்க மோடி. மோடியினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா காம்பினேஷனும் இருக்கு. ஒரு சாதாரண தொண்டன், கட்சியின் மிக பொறுப்புல இருந்தவர், மிக உயர்ந்த பொறுப்புல இருந்தவர், அப்புறம் சீஃப் மினிஸ்டரா ஒரு 10 to 12 years, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமராக. இந்த காம்பினேஷன்ல ஒருத்தருமே கிடையாது. நீங்க அதனால்தான் நீங்க ராகுல் காந்தி யாரையுமே மேட்ச் பண்ண முடியாது. ராகுல் காந்தியில இன்னைக்கு வரைக்கும் அரசு பொறுப்புல இருந்ததே கிடையாது. அதுக்கு நேர ஆப்போசிட் மோடி. 2001 இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன கேப் இல்லாமல் தொடர்ந்து அரசு பொறுப்புல இருந்து வருகிறார். 2001 to 2024 இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் கண்டினியூஸா 23 years அவர் வந்து தொடர்ந்து அரசு பொறுப்புல இருந்து வருகிறார். இந்த மாதிரி யாருக்குமே வாய்ச்சது கிடையாது, யாரும் இருந்தது கிடையாது. அதே போல மோடியினுடைய ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா எப்போதுமே தோல்வி கண்டதே கிடையாது. மோடியினுடைய தலைமையில, அவருடைய தலைமையில களம் கண்ட எந்த தேர்தலிலும் அவர் ஆட்சி அமைக்காமல் இருந்ததே கிடையாது. இப்போ சில பேர் வந்து தோல்வி அடைந்தது இல்லைங்கிறப்போ மு கருணாநிதி அவர்களை சொல்லுவாங்க. அவர் தனிப்பட்ட முறையில எலெக்ஷன் அவர் தோல்வி அடையாமல் இருந்திருக்கலாம், ஆனா எத்தனையோ முறை அதிகாரத்துக்கு வராமல் போயிருக்கிறார். ஆட்சியை கோட்டை விட்டது உண்டு. எம்ஜிஆர் உயிரோட இருந்த வரைக்கும் கண்டினியூஸா அவர் தோற்றுக்கொண்டே இருந்தார், ஆட்சியை பிடிக்க முடியல. நின்ன தொகுதியில ஜெயிச்சிருக்காரு, வேற விஷயம், ஆனால் அவர் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ஆனால் மோடி அவர் களம் கண்ட, அவர் தலைமையில களம் கண்ட எந்த தேர்தலும் அவர் ஆட்சியை பிடிக்காமலே இருந்தது கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ட்ராக் ரெக்கார்ட். இந்த மாதிரியான ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய இன்னொரு அரசியல்வாதி மோடிக்கு இணையா ஒத்தருமே கிடையாது. அதனால்தான் மோடிக்கு பேரலன்னு யாரையுமே நீங்க குறிப்பிட முடியாது. சார், இப்போ இந்த இடத்துல மோடி அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மக்கள் கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வரும் சார். அது லவ்வாகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் லவ்வான்னு சொல்லலாம், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹேட்னு கூட சொல்லலாம். இந்த ஃபீலிங்ஸ் எப்படி சார் மக்கள் எப்படி ஜெனரேட் ஆகுது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஆர் மக்கள்ல இந்த வெறுப்பு ஏன் வருது அவர் மேல? ஒருத்தர் வந்து அதிகமா நேசிக்கிறப்போ, ஒருத்தர் வந்து அதிகமாக நேசிக்கப்படுகிற போதே வெறுக்கிற ரெண்டு பேர் எப்போதுமே இருப்பாங்க. இது இயற்கையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சார். கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை தோன்றிய காலத்திலேயே கடவுள் எதிர்ப்புங்கிறது நாத்திகமும் கூடவே பிறந்திருந்தது. ரிஷிகளும் முனிவர்களும் இருந்த காலத்திலேயே சார்வாக மகரிஷி இந்தியாவின் முதல் நாத்திகராக இருந்தார். ஆனால் நாத்திகம் பேசின சார்வாகரையும் நம்மளுடைய கலாச்சார பண்பு அவரையும் மகரிஷின்னு தான் நம்ம சொன்னோம். சார்வாக மகரிஷின்னு தான் சொல்லுவோம். அவர் தான் இந்தியாவின் முதல் நாத்திகர். எப்போதுமே அதாவது ஒவ்வொரு பாசிட்டிவுக்கும் இயல்பாகவே ஒரு ஆப்போசிட் இருக்கும்ல. ஒவ்வொரு நாணயத்துக்கும் ஒரு பக்கம் இருக்கல, ஒரு பக்கம்னு சொல்றப்பே
பின்னால இன்னொரு பக்கம் வந்துருதுல. அதே போல இது வந்து ரொம்ப ஒரு ஒரு நேச்சுரல் ஃபினாமினன்ஸ், இது இயல்பாகவே இப்படித்தான் இருக்கும். பல பேரால் அவர் விரும்பப்படுகிற போதே சில பேருக்கு அசூயை ஏற்படும். இவர் விரும்பப்படுகிறார் அப்படிங்கிறதே ஒரு பொறாமை உணர்வு இன்னொருத்தருக்கு தூண்டு, அதுவே வெறுப்பாக மாறும். ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து தோற்கடிக்கப்பட முடியாதவராக இருக்கிற போது தோற்கடிக்க முடியாதவர்களுக்கு அது வெறுப்பாகத்தான மாறும். அந்த வெறுப்பு வந்து எந்த எக்ஸ்டென்ட்க்கு போயிடுச்சு அப்படின்னா, அவரை வந்து கொஞ்சம் பேர் சர்வாதிகாரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப தமிழ்நாடு நம்ம மாதிரி ஸ்டேட்ல வந்து கோபேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணுவாங்க. அப்படியாவது அவர் தோல்வி அடைந்து விட மாட்டாரா, போய்விட மாட்டாரா அப்படிங்கிற நப்பாசதான். இதுல வந்து சர்வாதிகாரின்னு சொல்றவங்கள யாருங்கிறதா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு சர்வாதிகாரிங்கிற வார்த்தையை அடிக்கடி ராகுல் காந்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்திரா காந்தியின் பேரப்பிள்ளை. அரசு பூர்வமான சர்வாதிகாரத்தை நம்ம இந்திரா காந்தி காலத்துல தான் பார்ப்போம். 22 மாதங்கள் அவர் எமர்ஜென்சியை கொண்டு வந்திருந்தார். அந்த 22 மாதமும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கொடுத்திருந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தது அதிகாரபூர்வமாக. அன்னைக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் இருந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வெறும் லீகல் ரைட்டாக குறைக்கப்பட்டு இருந்தது. 22 மாதங்கள் இந்தியால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவ்வளவு அநியாயம் நடந்தது. ஆனால் இவர்கள் வழியில் வந்த இவர்களுடைய இந்த குடும்ப அரசியல்ல வந்த ஒருவர் இன்னைக்கு மோடியை பார்த்து சர்வாதிகார் அப்படிங்கிற. அதே போல இன்றைக்கு சீனா வந்து நம்முடைய இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாகவும், நம்முடைய இடத்துல 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் லெவலுக்கு சீனா ஆக்கிரமித்திருப்பதாகவும் ராகுல் காந்தி அமெரிக்கால குற்றம் சாட்டுகிறார். இந்தியாவில் அப்படி பேசவே இல்லை. ஆனால் அப்படி சொல்லுகிற அந்த ராகுல் காந்தி எந்த ஏரியா எந்த பகுதியை ஆக்கிரமித்து கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. உண்மையிலேயே சீனா ஆக்கிரமிப்புங்கிறது 1962 சீனா போரின் போது நடைபெற்று, அதுக்கு சைனாஸ் அக்ரஷன் வார்னு பேர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்சாய்சின் அப்படிங்கிற பகுதி 45,000 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள பகுதியை நேரு சீனாவிடம் இழந்தார். அவங்க கொள்ளு தாத்தா ராகுல் காந்தியோட கொள்ளு தாத்தா காலத்தில் தான் நாம சீனாவிடம் இழந்தோம். அதுக்கப்புறம் அதிகாரபூர்வமா இழந்தது எப்போ அப்படின்னா 2013 மன்மோகன் சிங் பீரியட்ல. மன்மோகன் சிங் பீரியட்ல நேஷனல் அட்வைசரி போர்டு அப்படின்றது, நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு, அதனுடைய தலைவரா ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி ஷியாமாச்சரண் இருந்தார். அவர் வந்து லடாக் பக்கத்துல அதிகாரபூர்வமா ஒரு பயணம் மேற்கொண்டார் 2013. பார்த்துட்டு ஹி வாஸ் ஷாக்டு. ஒரு முக்கியமான கடிதம் ஒன்று பிரதமருக்கு அவர் எழுதுகிறார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இங்க சீன படைகள் இந்த கிழக்கு லடாக் இந்த பகுதியில் ஊடுருவி இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோவையை மாத்திருக்காங்க. இந்தியாவுக்கு சொந்தமான 680 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை சீன படைகள் ஆக்கிரமித்துள்ளன அப்படின்னு சொல்லி ஷியாமாச்சரண் எழுதியிருந்தார் கடிதத்துல. இது 2013 நடந்தது. சோ சீன ஆக்கிரமிப்பு அத்தனையுமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்தது, இதை நம்ம மறந்துடக்கூடாது. 2013 செப்டம்பர் 6 நினைக்கிறேன், அன்னைக்கு இருந்த காங்கிரசினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனி லோக்சபால பேசுறப்போ ரொம்ப வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட ஒரு கருத்து. இன்னைக்கு எல்லாரும் நீங்க சொல்றீங்க எல்லைப்புறத்துல நம்ம பாதுகாப்பு சரியா இல்லை, ஆனா சீனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எல்லாம் பிரமாதமா பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு. எஸ் உண்மைதான், உண்மையை ஒப்புக்கொள்வதில் எனக்கு தயக்கம் இல்லை, அதற்கு ஒரு வரலாறு உண்டு, வெட்கமின்றி அந்த வரலாறை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரே சொன்னார் அந்த, அவர் பேசினது இன்னைக்கு யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அது அவர் சொல்லியிருப்பார், இதை நான் வெட்கமின்றி ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நமக்கு ஒரு பாலிசி இருந்தது, ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கை என்னவென்று கேட்டால், எல்லைப்புறத்தை மேம்படுத்தாமல் இருப்பதே பாதுகாப்பு என்பதாகும். எனவே மேம்படுத்தப்பட்ட எல்லை பகுதியை விட மேம்படுத்தப்படாத எல்லை பகுதியே மிகவும் பாதுகாப்பானது என்று நாம் கருதினோம். எனவே நம்முடைய எல்லை பகுதியில் ஒரு ஜீப் போக முடியாது, ஒரு ஹெலிகாப்டர் இறங்க முடியாது, ஏனென்றால் நாம் மேம்படுத்தவில்லை. இப்படி ஒரு கொள்கையை கொண்டிருந்தோம். ஆனால் அதே நேரத்தில் சீனர்கள் நாம் பார்க்க அவர்களுடைய எல்லை பகுதியை மிக தெளிவாக அவர்கள் தங்களுடைய உள்கட்டமைப்பு பணிகளை விரிவாக்கி கொண்டே போனார்கள். நம் கண்ணுக்கு முன்னாலேயே சீனர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு மேம்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு
ஏகே ஆண்டனி சொல்லியிருக்கிறார், எங்கேயாவது எல்லைப்புற பகுதியில் வந்து சாலை வசதியிலேருந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தாமல் இருப்பதே பாதுகாப்புன்னு யாராவது நினைப்பாங்களா? எவ்வளவு ஒரு பாமரத்தனமான சிந்தனை. அவங்க என்ன நினைச்சிருந்திருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இருந்த அந்த காங்கிரஸ் பெரியவர்கள், முக்கிய தலைவர்கள், அது கல்லும் மண்ணும் கரடும் எடையில் ஆறும் அது இதுவுமா இருக்கக்கூடியது, இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பக்காவாக டெவலப் பண்ணோம்னா எதிரி ஈஸியாக வந்துடுவான், அப்படி இல்லை மேம்படுத்தலைனா காலில் முள்ளு குத்திரும் கல்லு குத்திரும் சொல்லி சீனாக்காரன் வரமாட்டான்னு நினைச்சிருந்துருக்காங்க. அதுதான் அவர் சொல்ல வர்றது. எவ்வளோ ஒரு பாமரத்தனமா, எவ்வளோ மோசமாக சிந்திச்சிருக்காங்கன்னு பாருங்க. இப்படியெல்லாம் இருந்தது. இது எல்லாமே காங்கிரஸ் காலத்துல தான் இந்த மாதிரி இருந்தது. இதே காங்கிரஸோட 2008 வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு ராகுல் காந்தி சைன் பண்ணார், இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட், அல்ல ராகுல் காந்தி சைன் பண்ணார். இவர் இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்காங்கிறத போட்டோவோட மகேஷ் ஜெத்மலானி தன்னுடைய ட்விட்டர்ல அம்பலப்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சைன் பண்ண 2008 சைன் பண்ண அந்த அக்ரிமெண்ட்ல என்ன ஷரத்து இருந்தது, அதனுடைய கன்டென்ட் என்ன அப்படிங்கிறது காங்கிரஸ்ல இருக்க மூத்த தலைவர்களுக்கே தெரியாது. ஒரு குடும்பத்துல இருக்கிற 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு டிரான்ஸ்பரன்சியை பற்றி ராகுல் காந்தி பேசுறாருல, அந்த அக்ரிமெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் அவங்க காங்கிரஸ் அபிஷியல் வெப்சைட்ல அவங்க அப்லோட் பண்ணதே கிடையாது. ஆனா டிரான்ஸ்பரன்சி பத்தி மத்தவங்களுக்கு அவர் கெஸ்ட் லெக்சர் கொடுத்து கொண்டே இருப்பார். 2008 பிரதமர் வந்து மன்மோகன் சிங் தான், காங்கிரஸ் கவர்மெண்ட். அவங்க நினைச்சிருந்தால் இந்த அக்ரிமெண்ட்டை கண்ட்ரி டு கண்ட்ரி அக்ரிமெண்ட் ஆக்கியிருக்கலாம், கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆகிருக்கலாம். ஏன் ரெண்டு கட்சிக்கு இடையில வைக்கணும்? ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு சூட்சம இருக்கு. கண்ட்ரி டு கண்ட்ரியா இருந்தார், கவர்மெண்ட் டு கவர்மெண்டா இருந்தார், நீங்க வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்குல அதை அக்சஸ் பண்ண முடியும். இரண்டு பார்ட்டிகளுக்கு இடையில இருந்தா அக்சஸ் பண்ண முடியாது. தட் இஸ் த பாயிண்ட். இன்ட்ரெஸ்டிங் சார். பட் மோடினா ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஒரு வர்க்கஹாலிக், இல்லைன்னா ஒரு டாஸ்க் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவரோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் என்ன சார்? மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது டார்கெட்டை துரத்துறது. அவரோட ஒர்க் பண்ற எல்லாமே ரிலன்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ணி ஆகணும். ஒர்க்கு முடிகிற அந்த விஷயத்தை பொறுத்தல, அந்த அந்த டார்கெட்டை துரத்துறதுல மோடி ஆல்வேஸ் ரூத்லெஸ். மோடிட்ட வந்து வேலை பார்க்கறது சாதாரண இல்லைங்க. ஒப்பேத்திட்டு போகவே முடியாது, ஒப்பேத்திட்டு போகவே முடியாது. எல்லாருமே ஆன்சரபிள், அத்தனை பேருக்கும் அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு. இப்போ அவர் இங்கே பதவியேற்கிறதுக்கு முன்னாலே, எலெக்ஷனுக்கு முன்னாலேயே எல்லாருமே அடுத்த 100 நாளுக்கான திட்டங்களை ரெடி பண்ணிக்கங்கன்னு சொல்லலையா? எப்போதுமே அவர் வந்து டாஸ்க் மாஸ்டர், அதை வந்து கரெக்டாக ஒரு டார்கெட்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. இதை எதை அச்சீவ் பண்ணியாகணும், இந்த தேதிக்குள்ளே அச்சீவ் பண்ணியாகணும், அதை சேஸ் பண்ணக்கூடியவர், அதில் ரொம்ப ரூத்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர். வேலை நடந்தால் கெட் திங்ஸ் டன், சிம்பிள் பிலாசபி, கெட் திங்ஸ் டன். குஜராத் வந்து ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டா ஆனதுக்கு மோடியோட பங்களிப்பு 100% இருந்திருக்கு. அது எந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணி குஜராத் நம்பர் ஒன் ஸ்டேட் ஆனார் சார்? குஜராத்தை பொறுத்தவரை அவர் உள்ள நுழையிறப்போ, கேஷுபாய் பட்டேலுக்கு அப்புறம் 2001 அவர் உள்ள நுழையிறப்போ, கேஷுபாய் பட்டேலுடைய நிர்வாகத்துல அப்ப ஊழல் தலை தூக்க தொடங்கி இருந்தது. ஸோ ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக ஆக்க வேண்டும் அப்படிங்கிற ஒன்று இருந்தது, அவர் பெரிய டாஸ்காக இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த குஜராத்லேயே இயல்பாக கலாச்சார ரீதியாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கணக்கெடுத்து, அதெல்லாம் இண்டஸ்ட்ரியாக எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தனித்தனியாக தனித்தனியாக கணக்கில் எடுத்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வளர்த்தார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஊழலை ஒழிக்கிறதுனா நீங்கள் ஒவ்வொருத்தையும் போய் தயவுசெய்து ஊழல் செய்யாதீர்கள், நீங்கள் நல்லவனாக இருங்கள், போதனை செய்து அறிவுரைகள் மூலமாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஒரு மெக்கனைசேஷனை கொண்டு வர்றது மூலமாக, தொழில்நுட்பங்களை கொண்டு வர்றது மூலமாக அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊழல் செய்வதற்கான வாய்ப்புகளை குறைத்து கொண்டே வரலாம். இப்போ வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை கொண்டு வரீங்க அப்படின்னா, அந்த டெக்னாலஜியை எல்லாம் பார்த்துக்கும், இந்த சம்மந்தப்பட்டதா அப்போ அந்த ஏரியாவில் இதுக்கு முன்னால் ஊழல் செய்கிறதுக்கு என்னென்ன ஸ்கோப் இருந்ததோ அதை ஃபுல்லாக நீங்கள் குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த டெக்னாலஜி மேலே அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். அவருடைய அடிப்படை ஒரு ஒன்லைன் என்னென்னா, ஊழல் செஞ்சால் மனுஷன்தான் ஊழல் செய்வான், மிஷின்ஸ் ஊழல் செய்யாது. இது மோடி தெரிஞ்சு வச்சுருந்தார். அப்போது
தொழில்நுட்பங்களை உருவாக்குது. அதே நேரத்தில் இதனால வேலை வாய்ப்பும் போயிடக்கூடாது. இந்த வேலை வாய்ப்பு போகாமல் இருப்பதற்கு எங்கெங்கெல்லாம் ட்ரெடிஷனலா இருக்கும் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போறேன். ட்ரெடிஷனலா இருக்கிற எல்லாத்தையும் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய அளவில் அது இண்டஸ்ட்ரியா மாத்தினார் குஜராத்ல. அங்க வந்து பட்டு விடுறதுங்கிறது குஜராத்தி கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து கலர்ஃபுல்லா, அது குறிப்பிட்ட சீசன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணுவாங்க. வெறும் பட்டம் இருக்காது, அந்த பட்டத்துல ரொம்ப காஸ்ட்லி பட்டம்லாம் இருக்கும். ஒரு பட்டத்துடைய விலை 25,000, 50,000, 1,00,000 கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த கைட்டு இண்டஸ்ட்ரி வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த பட்டு தயாரிக்கிறாங்கல்ல, இந்த பட்டத்தை தயாரிக்கிறவங்க, அந்த மாஞ்சா நூல், இந்த தேச்சு, அந்த நூல், இந்த இடத்துல அந்த பாட்டம் லைன்ல இருக்கிறவங்க ஃபுல்லா ரொம்ப டவுன் ட்ராடன்ல இருந்த ஏழை முஸ்லிம்கள், கம்ப்ளீட்டா முஸ்லிம்ஸ். அவங்க ஃபுல்லா வந்து ஸ்லம் டெல்லர்ஸ், அவங்க ஃபுல்லா முஸ்லிம்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு கீழான நிலையில இருந்தாங்க. இதை வாங்கி விற்கக்கூடிய ரீட்டைலர்ஸ், அப்புறம் ஹோல்சேலர்ஸ், இவங்க எல்லாம் வந்து பட்டேல்ஸ் அந்த மாதிரியா இருப்பாங்க. இதனுடைய டோட்டல் வால்யூமே எவ்வளவா இருந்தது அப்படின்னா, அன்னைக்கு வந்து வெறும் 8 crores பிசினஸ் அவ்வளவுதான். அதான் அந்த சீசனுக்கு இது பண்ணுவாங்க. முன்னால பொங்கலுக்கு வாழ்த்தட்டை நம்ம அனுப்புவோம் தெரியுமா, முன்னால பொங்கல் கிரீட், அதோட முடிச்சு போகும்ல. இப்படித்தான் இருந்தது. அந்த டயத்துல தான் மோடி இந்த கைட் பிசினஸ் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாத்த முடியுமா, இதை எப்படி இதுக்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கறத ஆய்வு செய்யறதுக்கு ஒரு பெரிய டீமே டெவலப் பண்ண. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கோயம்புத்தூர்ல ப்ரொஃபஸர் டாக்டர் கனக சபாபதின்னு இருக்கார், இப்போ பிஜேபியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர். அவர் வந்து பிஎஸ்ஜி காலேஜில் அவர் வந்து மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸராக இருந்தார். அப்போ வந்து அவர் தலைமையில் அவரோட படித்த ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டடி பண்ணாங்க. ஸ்டடி பண்ணி அவங்க கொடுத்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அன்னைக்கு வந்து அந்த வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தாங்க ஆனந்திபென் பட்டேல். மோடி போனதுக்கு அப்புறம் சிஎம் ஆனாங்களே அவங்க. கனக சபாபதி அந்த கமிட்டியுடைய சேர்மன், கோ சேர்மன் வந்து ஆனந்திபென் பட்டேல். அவங்கள போட்டு அவங்க இந்த கமிட்டியெல்லாம் போட்டு பேங்கர்ஸ், இந்தியன் பேங்க்னு நினைக்கிறேன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோ ஏதோ ஒன்று, அவங்களுடைய இந்த குஜராத் கவர்மெண்ட்டுடைய பேங்கர், இவங்களாம் உட்காந்து வச்சு யார் யார் இந்த பட்டம் தயாரிக்கிறாங்களோ அந்த தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரையும் வர சொல்லி அவங்களுடைய கஷ்ட நஷ்டம்லாம் கேட்டு அவங்களுக்கு லோன் வழங்குறது இப்படிலாம் இது பண்ணி அவங்களே நல்ல நிலை கொண்டு வந்து இன்னைக்கு அதை பார்த்தீங்கன்னா அதை டூரிசத்தோட கனெக்ட் பண்ணி அது எல்லா சீசன்லையுமே எல்லா காலகட்டத்திலையும் நடக்கிற மாதிரியா கொண்டு போய் இன்னைக்கு வந்து அன்பிலீவபிள் 8,000 crores இண்டஸ்ட்ரி, 8 crores-8,000 crores கொண்டு போனாங்க. இது ஒரு சின்ன மாடல். இதே போல தாங்க ஒவ்வொன்றும், அதாவது ரொம்ப சிம்பிள்ங்க, வளர்ச்சிக்கான ஸ்கோப் எங்க இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. ரெண்டாவது, சீரியஸா அதை எப்படி வளர்க்கறதுங்கிறதுக்கு அது சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ கூப்பிட்டு பேச வேண்டியது. அவங்களே உட்காந்து வச்சு ஆன் த ஸ்பாட்டு நீங்க வந்து டெசிஷன் எடுக்க வேண்டியது, எடுத்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது, இவ்வளவுதான். ஏன்ட்டா ஒரு தடவை நேர் பேச்சுல கனக சபாபதி சொன்னார், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஸ்ரீனிவாசன், இது எல்லாத்தையும் முடிச்சு டிசைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு மொத்தமா மோடி எடுத்துக்கிட்டது ஒரு 8 நாள் தாங்க. மோடி எப்படி செயல்படுவாருங்கிறத நான் அப்பதான் நேர்ல பார்த்தேன் அப்படின்னு அறியன் கனக சபாபதி. அவரே உட்காந்து வச்சுட்டு அந்த பேங்கர் எல்லாத்தையும் உட்காந்து வச்சுட்டுதான் பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, எல்லாத்தையும் ஆனந்திபென் பட்டேல் குறிப்பிடுத்துக்கிட்டே வராங்க. ரைட்டுங்க, அப்படின்னா வர்ற ஏதோ டியூஸ்டேயோ வெனஸ்டேஸ்க்கோ அதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மோடி கிளம்பிட்டாரு. அடுத்த ஃபியூ டேஸ்ல இம்ப்ளிமெண்டட் முடிஞ்சது. மோடி என்ன விதமா அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு, எப்படி முடிவெடுப்பாருங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் டாக்டர் ஹெக்டேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், கேள்விப்பட்டிருக்கலாம், நீங்க பாத்துருக்கலாம் யூடியூப்ல. அவர் சொல்லியிருப்பார், தற்செயல ஃபிளைட்ல போறப்போ மோடி அவரு சந்திக்கிறாங்க, பேசிட்டு வராங்க. அப்போ நான் டாக்டர் அப்படி இப்படிங்கிறப்ப டக்குன்னு மோடி சொல்றாரு, நான் வந்து குஜராத்ல சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கேன், குழந்தைகள் வந்து ரத்த சோகையோட பிறக்குது, அதுக்காக இந்த குழந்தைகளுக்கு இது பண்றாங்க, நல்ல சத்துணவு தர்றதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த குழந்தைகளுக்கு இப்படி சத்துணவு கொடுக்கறதுனால நீங்க ஒண்ணுமே காப்பாத்திர முடியாது, இப்படி சொல்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, அந்த ரத்த சோகைங்கிறது பிறவிலே வரக்கூடியது, அதை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணு ஆரோக்கியமா இருந்தால் குழந்தைக்கு இந்த பிரச்சனை வராது. நீங்க இதை குழந்தையின் பிரச்சனையா நினைக்கிறீங்க, ஆக்சுவலா இது தாயின் பிரச்சனை. உடனே இவருக்கு ஆச்சரியம், என்ன டாக்டர் சொல்றீங்க, எங்களுடைய மொத்த பெர்செப்ஷனை நீங்க மாத்துறீங்களா அப்படின்னா, இதான் உண்மை
அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீங்க எங்களோட வந்து உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சிட்டிங் கலந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற சரின்னு அவரு வர்றாரு. அப்புறம் ரெண்டு பேரும் அந்த டெஸ்டினேஷன் வந்தாச்சு, இறங்கி போயிட்டாங்க. போறப்ப இவரு ஒரு அரசியல்வாதி சும்மா கேட்கிறாரு போறான்னு நினைச்சிருந்தாரு. சின்சியரா ஒரு ரெண்டாவது மூணாவது நாள் அவங்களுடைய சுகாதாரத்துறை செக்ரட்டரிட்ட இருந்து கால் வந்திருக்கு, நீங்க உங்களுக்கு எத்தனாம் தேதி வசதி என்ன அப்படின்னு. டூ டேஸோ த்ரீ டேஸோ அவர் இருந்திருக்காரு. அவர் இருக்கிறப்போ அத்தனை மினிஸ்டர்ஸ் உட்கார்ந்துருக்கணும், ஃபுல்லா கேட்கணும், நோட்ஸ் எடுக்கணும், சுகாதாரத்துறை அமைச்சர் செயலர் எல்லாம் மோடியும் ஃபுல்லா இருந்திருக்கிறார். இவரை பேசுறப்போ ஹெட்டே பேசுறப்போ யாருமே பேச மாட்டாங்க, எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யாருக்கு டவுட்டோ க்வெஸ்சன் செஷன் கேட்கலாம், கேட்டுட்டு என்ன சம்மிங் அப் பண்ணி இது எது எது இம்ப்ளிமெண்டபிள் எல்லாம் பார்த்து எப்பலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, அடுத்த ஒன் வீக்ல டேக் ஆஃப் இம்ப்ளிமெண்டட், அவ்வளவுதான். இதான் சார் டிபிக்கல் ஸ்டைல் ஆஃப் மோடி. வேற ஒன்னு, மோடி குஜராத் சிஎம் அப்படின்னு சொன்னா மறக்க முடியாதது என்ன அப்படின்னா 2002 ரயட்ஸ். இப்போ அவருக்கு கிளீன் சிட் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டா அந்த என்கொயரியில பார்ட்டிசிபேட் பண்ணாரு, ஆஸ் அ சிஎம் கிளீன் சிட் வாங்கி வெளியே வந்துட்டாரு. இன்னமும் அவர் ஏன் சார் 2002 ரயட்ஸோட சம்பந்தப்படுத்தி பேசுறது, இல்ல ஒரு மவுத் காசோதாக ஏன் சொல்றாங்கன்னா, இன்னமும் சொல்றதுக்கு வேற ஒண்ணு இல்லைங்கிறதுனால அது சொல்றாங்க. சார் அமெரிக்கால இருந்துட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, உங்களுக்கே தெரியுது கிளீன் சிட் கொடுத்துட்டாங்க, எல்லாமே முடிவுக்கு வந்தாச்சு, இன்னைக்கு மோடி மேல ஒரு வழக்கு கிடையாது. இதுல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுடைய மானிட்டரிங் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணாங்க ராகவன் தலைமையில். பல நாட்கள் காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் 9 hours 10 hours அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணை நடத்தின அந்த 9 hours 10 hours கம்ப்ளீட்டா மோடி நின்றவாறு பதில் சொல்லி இருக்கிறார். பல நேரத்தில் எஸ்ஐடி அந்த தலைவர் ராகவன், நீங்க உட்காந்து கூட பதில் சொல்லலாம் சார், யுவர் சீஃப் மினிஸ்டர் உட்காந்து பேசுங்க அப்படின்னா இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க நின்று கொண்டு முழு ஒத்துழைப்பு அவர் தந்திருக்கிறார். எல்லாம் தந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ராகவன் கொடுத்த அறிக்கையில சுப்ரீம் கோர்ட்டுக்கு சமர்ப்பித்த அறிக்கையில் அவர் சொல்லியிருந்தார், இவர் மேல எந்த தவறும் இல்லை, மிக மோசமாக அந்த ரயட் நடந்தப்போ அதை தணிப்பதற்குத்தான் அவர் பாடுபட்டு இருக்கிறார். அன்னைக்கு மோடி மட்டும் அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுக்காமல் போயிருந்தால் இந்த வன்முறையின் வெறியாட்டம் இப்ப நடந்தது மாதிரி பல மடங்கு அதிகமாக நடந்திருக்கும். மோடி வந்து கட்டுப்படுத்துவதற்காக பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி கிளீன் சிட் கொடுத்த இத்தனைக்கும் அன்னைக்கு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைக்கப்பட்டது எல்லாமே டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தபோது, அதை மறந்துடக்கூடாது. அப்பத்தான் இத்தனையும் நடந்தது, இவங்களுக்கு வந்து வேற எதுவும் இல்லைங்கிறதுனால சொல்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால சொன்னதே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சொன்னதை சொல்றதுனால என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுதான் இந்த கோயபல்சியன் தியரின்னு பேர். அதாவது ஹிட்லர்ட கோயபல்ஸ்னு ஒரு மினிஸ்டர் இருந்தான், அவன் தான் பிரபகண்டா மினிஸ்டர். இந்த பிரபகண்டா மினிஸ்டருடைய அடிப்படை கோட்பாடே என்ன அப்படின்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தால் அது உண்மை என்று நம்பப்படும், ஒரு ஸ்டேஜில் வரலாற்றில் அது உண்மையாகவே நிலை பெற்று விடும் அப்படிங்கறதா அவனுடைய சித்தாந்தம். அதனால அது கோயபல்சியன் தியரின்னு சொல்றது. இங்க இந்தியால அதுதான் இப்ப ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிற மூலமா அதுதான் உண்மை என்பது போல நம்ப வைப்பது, அப்படி நம்ப வைப்பதற்கான சூழ்ச்சி இன்னமும் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஆஸ் பிஎம் பல திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ஒரு கிளீன் இந்தியாவா சொல்லலாம், ஒரு டிமானிட்டைசேஷனா சொல்லலாம், ஒரு டிஜிட்டல் இந்தியாவா சொல்லலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாடர்னைசேஷன், ரயில்வே மாடர்னைசேஷன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பல திட்டங்கள். எந்த திட்டம் ஒரு அவரோட ஃபிளாக்ஷிப் ஸ்கீம்னு சொல்லலாம் சார்? இங்க எல்லாமே இதுல வந்து நான் வேற விதமா பார்ப்பேன், ஒரு ஜேர்னலிஸ்டா என்ன பொறுத்தளவுல தேசத்தின் முகத்தை மாற்றி வைத்த ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னா அவர் 370 அப்ரிகேட் பண்ணது, ஆர்டிகிள் 370 அவர் செயலிழக்க செய்தது. அது வந்து மிகப்பெரிய சாதனை, யாராலும் நினைச்சு கூட பார்க்கவே முடியாது சாதனை. இப்போ மற்றது எல்லாமே இருக்குல்ல நீங்க சொல்றது, இது கூட மற்றவங்க செஞ்சிட முடியும். இந்த 370 கை வைக்கிறதுங்கிறது மற்றவங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சாதனை. அதன் மூலமா என்ன நடந்ததுங்கிறது ரொம்ப முக்கியம், அதனால்தான் நான் இதுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறேன். 370 இருந்த வரைக்கும்
இந்தியா ஒரே நாடு, ஆனா அதுக்கு இரண்டு கான்ஸ்டிடியூஷன் இருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு 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 அவலமான நிலை இந்தியாவுக்கு இருந்தது. இன்னைக்கு 370 அப்ரகேட் பண்ணது மூலமா காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தந்த அந்த ஆர்டிகல் நீக்கப்பட்டது. அதன் மூலமா காஷ்மீருக்குன்னு இருந்த தனி கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் போனோம். இந்த 370 இருந்த வரைக்கும் சார், இந்தியாங்கிறது ஒரு தேசம், ஆனா அதுக்கு ரெண்டு கான்ஸ்டிடியூஷன். இந்தியாவுக்குள்ள ரெண்டு பிரதமர்கள், ஷேக் அப்துல்லாவை வந்து பிரீமியர்னு சொல்லுவாங்க காஷ்மீர்ல. அதே போல இந்தியா முழுக்க ஆல் இண்டியா ரேடியோ, காஷ்மீருக்கு மட்டும் வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர், எல்லா இடத்துல இந்திய தேசிய கொடி, காஷ்மீருக்கும் தனி கொடி. இப்படி ஒரு பெரிய அவலம் இருந்தது. ஆனால் இந்த அப்ரகேட் பண்ணது மூலமா இந்தியாவை கான்ஸ்டிடியூஷன்லி யுனைடெட் ஆக்கினது மோடி. அப்படி ஆக்கினது மூலமா என்ன ஆயிற்று அப்படின்னா, காஷ்மீர் இஷ்யூ அப்படிங்கிறது இந்தியாவுடைய உள்நாட்டு இஷ்யூவாக மாறியது, என்னுடைய லோக்கல் இஷ்யூவா மாறிச்சு. அப்போ இனிமேல் இது எந்த காலமும் பைலேட்ரல் இஷ்யூ கிடையாது. அதனால இனிமேல் ஜம்மு காஷ்மீர் விஷயமாக இந்தியா ஒரு நாளும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தாது. ஏன்னா அது என்னுடைய இன்டர்னல் இஷ்யூ. இனிமேல் காஷ்மீர் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தும் என்றால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றியதாக மட்டுமே இருக்கும். இவ்வளவு பெரிய ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட் 370 அப்ரிகேஷன் மூலமாக ஏற்பட்டு. மதுரையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்க வந்து மொரிஷியஸோட பேச்சுவார்த்தை நடத்தீங்களா, அது உங்கள்ட்ட லோக்கல் இஷ்யூ, நீங்க தீர்த்துப்பீங்க இல்லையா. அதே போல இனி ஜம்மு காஷ்மீர் இஷ்யூங்கிறது என்னுடைய இஷ்யூ. அதனால பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை, இருதரப்பு பேச்சுவார்த்தை, இந்த பைலேட்ரல் டாக்ஸ் அதுக்கெல்லாம் இனிமேல் நோஸ்கோ. இனிமேல் காஷ்மீர் பற்றி நாம பாகிஸ்தான்கிட்ட பேசுவோம் அப்படின்னா, அது பிஓகே பற்றி மட்டும்தான், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பற்றி மட்டும்தான். அது சம்பந்தப்பட்ட காஷ்மீர் சம்பந்தப்பட்ட ஃபாரின் பாலிசிலே ஃபார் ரீச்சிங் சேஞ்ச் நடந்தது சார். இதை சாத்தியப்படுத்தினது மோடி. இத்தனைக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ண காலத்திலேருந்து மோடி ரிமூவ் பண்ற வரைக்கும் இந்த 370 அப்படிங்கிறது டெம்பரரி ப்ரொவிஷன் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இருந்தது. ஆனால் டெம்பரரி ப்ரொவிஷன் கேட்டகரி கீழே அது பெர்மனண்டாக இருந்தது. இதத்தான் 2019 சுதந்திர தின உரை நிகழ்த்துறப்போ மோடி சொன்னார். அவர் பேசுறப்போ, நாங்க வந்து இந்த 370 நீக்கினதுக்காக ஆஹா ஓஹோன்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கொந்தளிக்கின்றன. நான் அவர்கள்ட்ட கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி, அது டெம்பரரி ப்ரொவிஷனுக்கு கீழே தானே 370 இருந்தது, அந்த ஆர்டிக்கிள் அவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதி இருந்தால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் அதை பெர்மனண்டாக மாற்றாதது ஏன் அப்படின்னு கேட்டேன். அது அவ்வளவு முக்கியம்னா அது பெர்மனண்டாக கொண்டு போயிருக்கலாமே, நீங்க ஏன் செய்யல அப்படின்னா, அது என்றைக்காவது ஒரு நாள் மாற்றப்பட வேண்டியது நீங்க நம்பி இருந்தது தானே காரணம். நீங்கள் என்றைக்கா செய்திருக்க வேண்டிய காரியத்தை நான் செய்திருக்கிறேன், நீங்கள் உண்மையாக சொன்னால் நீங்கள் என்னை பாராட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு. சார், பாகிஸ்தானோட ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க. ஸோ மூவிங் ஆன் டு தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சார், மோடி எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு நல்ல வரவேற்பு, அது மிடில் ஈஸ்டா இருக்கலாம், ஒரு யூஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல ரஷ்யாவா இருக்கலாம், இந்த ஸ்டேச்சர் எப்படி டெவலப் பண்ணார் சார்? இது அவர் திட்டமிட்டு டெவலப் பண்ணலைங்க, அது வந்து இன்பான்ங்க, அது அவருடைய கேலிபரே அதுதான். அவர் வந்து ஃபாரின்ல அது வந்து தனியா ஒரு அது ரிசர்ச்சுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம். நீங்க இப்ப இந்த ஃபாரின் சம்பந்தமா கேள்வி கேட்டிருக்கீங்களே, இதுக்கு உண்டான பதில் வந்து ஒரு ரிசர்ச்சுக்கு உண்டான பெரிய லெவல் இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா அது ரொம்ப இல்லாட்டி அது மட்டுமே தனியா விவாதிக்கலாம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா அது, இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஒரு சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன். இப்போ ரீசண்டா சிங்கப்பூரை சேர்ந்த ரொம்ப பெரிய டிப்ளமட், அவர் பேரு கிஷோர் மெஹபூபானின்னு பேரு. அவர் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல சேர்மனாக 2 ஆண்டுகள் இருந்தவர். அப்புறம் யூஎன்ல சிங்கப்பூருடைய நிரந்தர பிரதிநிதியா பல ஆண்டுகள் இருந்தவர், ரொம்ப பெரிய டிப்ளமட். அவர் ரீசெண்டா சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எந்த தலைவரால ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போக முடியும்? ரஷ்யாவுக்கு போற ஒரு தலைவர் உக்ரைனுக்கு போக முடியுமா? உக்ரைனுக்கு போன ஒரு தலைவர் ரஷ்யாவுக்கு போக முடியுமா? மோடி இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன். உக்ரைனுக்கும் போகிறார், ரஷ்யாவுக்கும் போகிறார். ஜூலை மாசம் ரஷ்யாவுக்கு போகிறார்,
ஆகஸ்ட் 23rd உக்ரைனுக்கு போகிறார். உக்ரைன் அங்க புட்டினையே ஆரத்தடுகிறார், இங்க ஜெலன்ஸ்கியும் ஆரத்தடுகிறார். ரெண்டு பேருக்குமே மோடி தேவைப்படுகிறார். புட்டின் வந்து இப்போ ரீசெண்டா பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறாரு, பேசுறப்போ மோடியை பத்தி அவரை வந்து இந்தியாவை பத்தி சொல்லுகிறார். அப்போ ஒரு இடத்துல சொல்லுகிறார், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நட்பு நாடுகளான இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. எங்கள் நட்பு நாடுகளை நாங்கள் மதிக்கிறோம், அவர்களுடைய எண்ணங்களை நாங்கள் மதிக்கிறோம், அவர்கள் முயற்சியை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு புட்டின் சொல்லுகிறார். ரொம்ப ரீசெண்டா இத்தாலியில ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரத்தினுடைய சம்மிட் நடக்குது, அதுக்கு ஜெலன்ஸ்கி வந்திருக்கிறார். ஜெலன்ஸ்கியே அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்சனலா இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ஜார்ஜியா மெலோனி பேசி முடிச்சுட்டு வெளியில வந்து பிரஸ் மீட் பண்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நான் ஜெலன்ஸ்கிட்ட பேசினேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த போர், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் முடிவுக்கு வருவது உலகத்துக்கே நல்லது, அதை முடிவுக்கு கொண்டு வருகிற விஷயத்தில் இந்தியா சிறப்பாக செயல்பட முடியும், இந்தியாவோ அல்லது சீனாவோ இந்த ரெண்டு நாடுகளும் ஏதேனும் ஒன்று நினைத்தால் இந்த போரை நிறுத்திவிட முடியும், எனவே இந்தியா இந்த விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்னு இத்தாலியில் அவங்க வந்து கேட்டுக்கொள்ளுகிறாங்க. அதை ஒட்டின ஒரு ரெண்டு நாள்ல அஜித் தோவல் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ளுகிறார். அங்க சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல பிரிக்ஸினுடைய என்எஸ்எஸ் மாநாடு நடக்கு, அதை முடிச்சுட்டு புட்டின பர்சனல் அவர் மீட் பண்றார். மோடி வந்து அவர் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் ஒண்ணு அஜித் தோவல் மூலமா புட்டினுக்கு அனுப்புகிறார். இதுல அஜித் தோவல் வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், புட்டின் வந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசுடைய ஜனாதிபதி. ஜனாதிபதிக்கும் இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு இடையில ஒன் ஆன் ஒன் டாக் நடக்குது, இது ஜெனரல் புரோட்டோகால்லயே வராது இது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கிறத செலக்ட் ஆன சில பகுதி மட்டும் வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து அஜித் தோவல் சொல்றாரு, இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி எங்க பிரதமர் மோடி மீட் பண்ணாரு, மீட் பண்ண சம்பந்தமா உங்கள்ட்ட ஆல்ரெடி போன்ல பேசியிருக்காரு, இருந்தாலும் அது பற்றி கம்ப்ளீட்டா உங்கள்ட்ட எடுத்து சொல்றக்கா என்ன அனுப்பிச்சிருக்காரு. அன்னைக்கு ஜெலன்ஸ்கிய மோடி மீட் பண்ணப்போ மோடி மட்டும்தான் இருந்தாரு. இது மோடிக்கு ஜெலன்ஸ்கிக்கு இடையில ஒன் ஆன் ஒன் மீட்டிங். இதுல மோடிக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம், அந்த ரெண்டு பேர்ல நானும் ஒருத்தன், அதனால நான் நேரடி ஐ விட்னஸ், உங்கள்ட்ட என்ன பேசினோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற. அதே போல இந்த பகுதியில புட்டின் சொல்லுகிறார் ஒரு பதில், என்னன்னா அக்டோபர் 22rd காசா நகருக்கு பிரதமர் மோடி வர இருக்கிறார், அவருடைய வருகையை நான் ஆவலோடு எதிர்பார்க்கிறேன், அவரோடு பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த காசான் அப்படிங்கிற ரஷ்யன் சிட்டியில பிரிக்ஸினுடைய சம்மிட், பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்க இருக்கிறது அக்டோபர் 22, அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி போறார், நாங்க பேசுவோம் அப்படின்னு. இதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான தகவல், மோடி எவ்வளவு செல்வாக்கு மிக்கவருங்கிறதுக்காக சொல்றேன், நீங்க இருக்கிற அமெரிக்கால புகழ்பெற்ற அந்த சிஎன்என், அவங்க வந்து திடீர்னு ஒரு தகவல் வெளியிடுறாங்க சிஎன்என்ல வெளியாகுது. அது என்ன வெளியாகுது அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பமான அந்த தொடக்க காலத்துல உக்ரைன் மேல அணு ஆயுதங்களை வீசுவதற்கு ரஷ்யா தயாராக இருந்ததாகவும், அப்படியெல்லாம் வீசி பேரழிவை ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு இம்மிடியட்டா போன்ல புட்டின்ட மோடி கேட்டுக்கொண்டதாகவும், அதன் காரணத்தினால உக்ரைன் மீது அணு ஆயுதங்களை ரஷ்யா வீசவில்லை என்றும் அந்த செய்தி கூறியது. மிகப்பெரிய பேரழிவில் இருந்து உக்ரைனை மோடி காப்பாற்றினார். ஏன் ஜெலன்ஸ்கி மோடியை வரவேற்றாருங்கிறதுக்கு இதான் காரணம். ஜெலன்ஸ்கி பத்திரமா இருப்பதற்கு காரணமே மோடி. இத வந்து சிஎன்என் வெளியிட்டது. அப்பதான் கத்தார்ல முன்னாள் இந்திய தூதராக இருந்து இப்போ ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஃபேபியான் ஐஎஃப்எஸ் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான தகவலை சொன்னார், இந்த மாதிரி சிஎன்என் வெளியிட்டிருக்கு, உக்ரைனை வந்து மோடி ரஷ்யாவிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார், இந்த செய்தி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மோடி அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு தகுதியானவர் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா ரொம்ப பெரிய நியூஸ் இது, மிகப்பெரிய நியூஸ். இதுக்கிடையில உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அமைதி பேச்சுவார்த்தையை டெல்லியில நடத்துறதுக்கான ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு, அநேகமா இந்த டிசம்பர்ல நடக்கலாம். டெல்லியில வந்து புட்டினும் ஜெலன்ஸ்கி மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு
அத மோடி ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் ஆக்சுவலா அந்த ஒரு அதுக்கான கிரவுண்ட் ப்ரிப்பரேட்டரி ஒர்க் தான் அஜித் தோவல் பண்ணியிருப்பார் நான் நம்புறேன். அப்படியெல்லாம் நடந்து இந்த முயற்சியின் மூலமாக ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு அமைதி ஏற்பட்டால் அநேகமா அமைதிக்கான நோபல் பரிசுக்கு மோடியுடைய பெயர் ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம். இன்டர்நேஷனல் சொன்னனால இவ்வளவு சொல்றேன். சோ அப்பனா எந்த இடத்துல எந்த எலிவேட்டட் பொசிஷன்ல மோடி இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க பார்த்து கொள்ளலாம். சார், என்னோட கடைசி கேள்வி சார், இந்தியா சுத்தி ஃபெயில்டு ஸ்டேட்ஸ், ஒரு பக்கம் சைனாவோட தொந்தரவு, இது எல்லாம் எப்படி சமாளிச்சு அடுத்த 5 வருஷம் எப்படி நகர்த்திட்டு கொண்டு போவார் சார்? முதல்ல இந்தியாவை சுத்தி இப்ப சீனா இருக்கு. சீனா வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்தே நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இல்லை. இதுக்கு முந்தைய அரசுகள் இதை ஈஸியாக சமாளிச்சிருக்க முடியும், அன்னைக்கு சமாளிக்க தெரியாமல் சமாளிச்சாங்க, இல்லாட்டி கோட்டை விட்டாங்க நேரு காலத்தில். இந்த மாதிரி இந்திரா காந்தி காலத்தில் நம்ம வந்து பாகிஸ்தானை ரொம்ப சிறப்பாக ஹேண்டில் பண்ணோம், பாகிஸ்தானை வெற்றி கொண்டோம். ஒன்றாக இருந்த பாகிஸ்தானை ரெண்டாக்கி ரெண்டு நாடாக்கினோம். ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைகிறப்போ இந்தியாவை ரெண்டாக்கி பாகிஸ்தான் தனியாக கொண்டு போனாங்க, அதுக்கு நாம பழி தீர்த்தோம். பாகிஸ்தானை ரெண்டாக்கினோம். பாகிஸ்தான மொத்த மக்கள் தொகையில் 40% இன்னொரு நாடாக போச்சு. மொத்த நிலப்பரப்புல 13% இன்னொரு நாடாக மாறியது. அதான் பங்களாதேஷ் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு இன்னெவிட்டபிள் ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குல்ல, தவிர்க்கப்பட முடியாத தேசம். இப்போ ரஷ்யாட்ட நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். ஐயோ, ஆயில் வாங்காத கச்சா எண்ணெய் எப்படி நீ ரஷ்யாட்ட வாங்கலாம், அதை வச்சு தான் உக்ரைன் போரே நடந்துட்டு இருக்க எல்லாம் கத்துறாங்க. பட் அதுக்காக அமெரிக்கானால நம்மளை தவிர்க்க முடிஞ்சுதா? அமெரிக்காவுக்கு நாம தேவைப்படுறோம். அமெரிக்கா ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய குவாட் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பு, அந்த அமைப்பில் அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இருக்கு. நாம இருந்தே ஆக வேண்டியிருக்கு. ஏன்னா தென்சீன கடல்ல நீங்க சீனாவை எதிர்த்து அங்க வந்து நீங்க ஜியோ பாலிடிக்ஸ் ஒன்ன பண்ணணும்னா இந்தியாவை விட்டுட்டு உங்களால பண்ண முடியாது. அவ்வளவு வேண்டாம். ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தார் மோடி. மோடி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தப்போ ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனீஸ், அவர் வந்து சிட்னில ஒரு பெரிய இதுல கூடியிருக்கு. அந்த இடத்துல அவர் பேசுறப்போ மோடி இஸ் த பாஸ் அப்படிங்கிறார். சார், ஒரு டெவலப்டு நேஷனுடைய ஒரு கவுண்டர் பார்ட்டு, ஒரு தேர்ட் வேர்ல்ட் நேஷன் இந்தியா, ஒரு டெவலப்பிங் நேஷன், இதனுடைய பிரதமரை பார்த்து பாஸ்ன்னு எங்கேயா சொல்லுவாங்களா? அப்படின்னா நம்ம எந்த இடத்துல சார் இருக்கோம்? என்னன்னா இன்னைக்கு சீனாங்கிறது, இந்த சீனாவுடைய ஆதிக்கம் இருக்குல்ல, இது ஒரு விதத்துல நமக்கு நல்லது. ஏன்னா சீனாவுடைய ஆதிக்கம் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால இப்போ ஆஸ்திரேலிய பிரதமர் வந்து நம்மளை புகழ்ந்து பேசுறதுக்கு காரணம் சீனா. ஏன்னா நீங்க சீனாவை ஆஃப்செட் பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை விட்டுட்டு உங்களால ஆஃப்செட் பண்ணவே முடியாது. ஏசியால சீனாவுக்கு அடுத்தபடி ஒரு பிக்கஸ்ட் பவர் அப்படின்னா அது இந்தியா தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. இந்தியாவில் எந்த காலமும் ராணுவ புரட்சி வந்ததே கிடையாது. பக்கத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் நீங்க வேற விதமா பார்க்கலாம். இப்போ பக்கத்தில் இருக்க இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கால பாருங்க, ஒரு 30-35 வருஷம் எல்டிடிஇ பிரச்சனை இருந்தது. ஸ்ரீலங்காவுடைய நார்த் அண்ட் ஈஸ்ட்ல சிவில் நிர்வாகமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரெகுலர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் போகவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஒரு 30-35 வருஷம் தொலைச்சாங்க. அதே போல பாகிஸ்தான்ல சிவில் கவர்மெண்ட்டை தூக்கி அடிச்சுட்டு எத்தனையோ தடவை ராணுவம் வந்திருக்கு, ஆட்சி அமைச்சிருக்கு. ராணுவ ஜெனரல்ஸ் வந்து பிரசிடென்டா வந்திருக்காங்க. அப்படியே இல்ல, சிவிலியன் கவர்மெண்டே இருந்தாலும் அது ராணுவத்துக்கும் ஐஎஸ்ஐக்கு கட்டுப்பட்டதா இருக்கும். அவங்களால ஒரிஜினல் டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இப்ப பங்களாதேஷ்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நேபாளத்தை பாருங்க, 1000 வருஷமா இருந்த மன்னர் ஆட்சி எல்லாம் ஒழிக்கப்பட்டு திடீர் மாவோயிஸ்ட் புரட்சி ஏற்பட்டு இன்னைக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அங்க 5 வருஷத்துக்குள்ள 8 தடவை கவர்மெண்ட் மாறுது. ஒரே குழப்பமோ குழப்பம். இதுக்கு மத்தியில பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதும் வளர்ச்சியை நோக்கின பயணம் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும், பாரதத்தில் தான் நடக்குது. அதனால இப்போ நீங்க சொல்ற இந்த பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் இந்த பிரச்சனையின் தீர்வாக பாரதம் தான் இருக்கு. நீங்க வந்து சீனாவால இந்தியாவுக்கு தலைவலின்னு நினைக்கிறீங்க, ஆனால் சீன தலைவலிக்கு இந்தியா தான் மருந்துன்னு எல்லா நாடுகளும் நினைக்கின்றன. அமெரிக்கா நினைக்குது, ஆஸ்திரேலியா நினைக்க, ஒவ்வொன்றும் ஜப்பான் நினைக்குது, ஜப்பான் நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஏசியால சீனாவை வந்து ஆஃப்செட் பண்ணணும்னா
இந்தியாவை அவாய்ட் பண்ணிட்டு உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணினீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பவர் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ டு கீப் அண்ட் டு மெயின்டைன் பேலன்ஸ் இந்தியா உங்களுக்கு கட்டாய தேவை. அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு கீ ரோல் ஒன்று நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். மோடி ரொம்ப இஃபெக்டிவா பிளே பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து மோடி வந்து சார் ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் சார், அது வேற. சார் இதோட இன்னொரு ஒன் ஃபைனல் க்வெஸ்சன் சார், ஜியோ பாலிட்டிக்ஸ்க்காக கேட்கறேன், அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்டதுக்காக. கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டு வந்துருவாரா சார் மோடி? கச்சத்தீவை நம்ம தாரவாத்துட்டோம். இன்னைக்கு அது ஸ்ரீலங்காவுடைய மேப்ல இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை, சர்வதேச இஷ்யூ அப்படி ஆகுது. இதுல கச்சத்தீவை திரும்ப இலங்கையிடமிருந்து பிரித்து இந்தியாவுடன் சேர்ப்பது அப்படிங்கிறது சாத்தியமாகுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்துல கச்சத்தீவை ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகளுக்கான குத்தகைக்கு எடுக்கலாம், அதுக்கு வாய்ப்பு வேணும். இப்ப அந்த மாதிரிலாம் சில இது நடந்திருக்கு. இப்ப நமக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. சில இதை நாம 99 இயர்ஸ் லீஸுக்கு எடுத்திருக்கோம். இந்த மாதிரிலாம் சில இது நடந்திருக்கு. அதே போல கச்சத்தீவை நாம குத்தகைக்கு எடுக்கலாமாங்கிற ஒரு யோஜனை இருக்கு. ஆக்சுவலா கச்சத்தீவுங்கிறது நோமேன் ஜோன். அந்தோனியார் கோயில் மட்டும் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு தடவை கூடுவாங்க, அதை தவிர்த்து ஒன்றும் கிடையாது. அந்த ஜோனை நாம குத்தகைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்க அங்க இருக்கக்கூடிய ஹம்மந்தொடா அப்படிங்கிற போர்ட்டை 99 இயர்ஸ் லீஸுக்கு சீனா எடுத்திருக்கு. இன்னைக்கு சீனாவுடைய அந்த அந்த கண்ட்ரோலு கீழே அது வந்தாச்சு. இப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணணும்னா அதே போல ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாக வேண்டியிருக்கு. இப்போ அதனால தான் நாம வந்து கச்சத்தீவை குறிவைக்கிறோம். இப்போ கச்சத்தீவில் நம்முடைய படைகளை மற்றெல்லாம் நிலைநிறுத்தலாம். அங்க ஹம்மந்தடால சீனா இருக்கிறப்போ சீனாவை குறிவைக்கிறதுக்கு நமக்கு கச்சத்தீவு. இப்ப கூட நீங்க பங்களாதேஷ் இஷ்யூல ஒண்ணு பார்க்கலாம், அதுல வந்து ஷேக் ஹசீனா ஒண்ணு சொல்லி இருந்ததா ஒரு கடிதத்துல, அது லீக் ஆச்சு. அதுல அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சென்ட் மார்டின்ஸ் ஐலண்ட்ஸ் நான் அமெரிக்காவுக்கு விட்டு தர்றதுக்கு ஒப்பு கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி எனக்கு ஏற்பட்டு இருக்காது, எனக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்காதுன்னு சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த சென்ட் மார்டின்ஸ்னு ஒரு ஐலண்டு, அது பங்களாதேஷில் இருக்கு. பங்களாதேஷனுக்கு சவுத்தில் வரும், சவுத்னா டீப் சவுத்தில் இருக்கும். இந்த சவுத்தில் இருக்கக்கூடிய சென்ட் மார்டின்ஸ்லேருந்து நீங்கள் பர்மாவை மியான்மரை குறிவைக்கிறது ரொம்ப ஈஸி, ஈஸியாக டார்கெட் பண்ணலாம். அதை வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக அமெரிக்கா குறி வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சென்ட் மார்டின்ஸை நான் எங்களுக்கு லீஸுக்கு கூட, நாங்க அங்க விமானப்படை தளத்தை நிறுவனம் அப்படின்னு. என்ன அவசரம் ஏன் அப்படின்னா, சவுத் ஏசியால ஸ்ரீலங்கால ஹம்மந்தடால சீனா காலை வச்சுட்டான். ஹம்மந்தடா போட்டு 99 இயர்ஸ் லீஸுக்கு எடுத்துட்டான். அதனால இதே சவுத் ஏசியால ஒரு ஐலண்ட அமெரிக்கா குறிவைக்கிறது சென்ட் மார்டின்ஸ். இதே காரணத்துக்காகத்தான் நாம இப்ப கச்சத்தீவை குறிவைக்கிறோம். சோ கச்சத்தீவுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதுக்காக நான் இவ்வளவு சொல்றேன். ரைட் சார், ஓகே சார். சோ யூ நோ வி வில் கண்டினியூ आवर கான்வர்சேஷன் ஃபர்தர். தி சிக்கன் நெக் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட நம்ம ஃபியூச்சர் இதுல டிஸ்கஸ் பண்ணலாம் சார். சோ வித் தட் வி வில் எண்ட் தி ஷோ சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். Thank you.